ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அடுத்தது பார்க்க போகிறது கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு சேர்த்து இட்லி பொடி. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதனோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னதுன்னா, நான் இதில் வந்து இது வந்து என்னது 200 கிராம் பிடிக்கும், ஓகேங்களா? இதில் 1.5 அழாக்க கருப்பு உளுந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். இதில் 1 அளவு தனியா, இதில் 1/2 கடலைப்பருப்பு, கிட்டத்தட்ட 30 காஞ்ச மிளகாய், கருப்பு எள்ளு 1/2 பங்கு, ஓகேங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், தனித்தனியாக வறுத்துக்கணும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துக்கணும். வானல்ல எண்ணெய் விடாமல் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணால் சுவையான கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி. கருப்பு எள்ளு எதுக்கு சேர்க்குறோன்னா, குழந்தைங்களுக்கு முதுகெலும்பு பலமாக இருக்கும், அதே போல் கருப்பு உளுந்தும் என்னது எலும்புக்கு பலம், ஓகேங்களா? அதனால் தனியா வந்து ஜீரண சக்தியை கொடுக்கும், பித்தத்தை தணிக்கும். அதனால் தனியா வந்து 1 பங்கே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? கருப்பு உளுந்து 1/2 பங்கு, 1 பங்கு தனியா, 1/2 கடலைப்பருப்பு, 1/2 கருப்பு எள்ளு, தேவையான அளவு காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய். அதை வந்து நான் என்னதுன்னா 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் மிளகாய். இங்கே பாருங்கள், இப்போ சுவையான கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெடி. நம்மளுக்கு 1/2 அழாக்கு இதில் போடுறச்சியே பாருங்கள், 1/2 அழாக்கு கருப்பு உளுந்து, இதில் 1/2 கடலைப்பருப்பு, 1 தனியா, 1/2 கருப்பு எள்ளு, காஞ்ச மிளகாய் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. அரைச்சி எடுத்தாவே பாருங்கள் இவ்வளோ குவான்டிட்டி வருது. இதை வந்து எப்பயுமே எந்த ஒரு பொடி செஞ்சாலும் அது தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். இன்னொன்று, இந்த பொடியை நம்ம ஸ்ரீரங்கத்தில் கொடுக்குற அந்த தோசையெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கருப்பு உளுந்தில் செஞ்ச இது தான் போடுவாங்க. அந்த தோசை மேலே இட்லிக்கும் தொட்டுக்கலாம், தோசை மேலே பொடி தோசைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம வெளியில் சாப்பிட்றோம்ல, இந்த மாதிரி காரமாக செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க, ஓகேங்களா? நம்மளுக்கு ஹெல்த்தியும் கருப்பு உளுந்தும் கருப்பு எள்ளும் சேர்க்குறப்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு எள்ளு வந்து கர்ப்பப்பைக்கு நல்லது, கருப்பு உளுந்து வந்து எதுக்குன்னா முதுகெலும்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸை நாங்கள் போடுறோம், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.